ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் விடியல் தூரமலி என்விசி சேனல் இந்த சேனல் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் பருவத்தில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலானா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் கவிதை எந்த நூல் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது தமிழ்மொழி வாழ்த்து என்னும் கவிதை வந்து எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்குன்னா பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு பாரதியார் கவிதைகள் அந்த இதோட நூலோட ஆசிரியர் யாருன்னா சி சுப்பிரமணிய பாரதியார் சி சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய வேறு இதழ்கள் இதழ்கள் என்னன்னா இந்தியா விஜயா இந்தியா விஜயா இதழ்களில் நடத்தியவர் யார்னா சி சுப்பிரமணிய பாரதியார் அதுக்கடுத்து சி சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள் என்னன்னா சந்திரிகையின் தராசு சந்திரிகையின் கதை தராசு என்ற உரைநிலை நூல்களோட ஆசிரியர் யாரு சீ சுப்பிரமணிய பாரதியார் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாருக்கு சிறப்பு பெயர் இருக்கு அது என்னன்னா சிந்துக்கு தந்தை தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் பாட வந்த மரவன் இது எல்லாமே சுப்பிரமணிய பாரதியாரை வந்து சிறப்பிக்கும் பெயர்கள் இப்படி சு சுப்பிரமணிய பாரதியாரை இந்த பெயர்களை வச்சு புகழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன் இரண்டாவது கொஸ்டின் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்ற வரிகளை பாடியவர் யார் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்ற வரிகளை பாடியவர் யார்னா பாரதியார் அடுத்து மூணாவது கொஸ்டின் சொல்லும் பொருளும் வைப்புனா நிலப்பகுதினு அர்த்தம் வைப்புனா நிலப்பகுதி இசையினா புகழ் தொல்லைனா பழமை துன்பம் சூழ்களேனா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அடுத்த நாலாவது கொஸ்டின் செந்தமிலே செங்கரும்பே செந்தமில் சீர்த்து காக்கும் நந்தா விளக்கணிய நாயகியே என்னும் செந்தமில் அந்தாதியை பாடியவர் யார் செந்தமிலே செங்கரும்பே செந்தமில் சீர்காக்கும் நந்தா விளக்கணிய நாயகியே என்னும் செந்தமில் அந்தாதியை பாடியவர் யான தூ அரங்கன் செந்தமில் அந்தாதியை பாடியவர் யாரு தூ அரங்கன் அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் இளம் நீர் இளம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரிகளை உடைய தமிழ்மொழி மரபு எந்த தமிழ்மொழி மரபு எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது இந்த வரிகள் வந்து தமிழ்மொழி மரபில் இடம்பெற்றிருக்கு இந்த தமிழ் மறை மரபு வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் இருக்கிற பொருளாதிகாரத்தில் மரபு அல்லதான் அந்த தமிழ்மொழி மரபு இடம்பெற்றுள்ளது இந்த தொல்காப்பியத்தோட ஆசிரியர் யார்னா

தமிழில் நமக்கு கிடைத்துள்ளவங்க பழமையான இலக்க நூல் எதுனா தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ளவங்க பழமையான இலக்க நூல் வந்து தொல்காப்பியம் இது வந்து டிஎன் எக்ஸாம் சி கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து தொல்காப்பியத்தில் வந்து மூன்று அதிகாரங்கள் இருக்கு என்னன்னா எழுத்து சொல் பொருள் அதுக்கடுத்து தொல்காப்பியத்தில் வந்து ஒன்பது இயல்களை உடையது தொல்காப்பியம் வந்து மூன்று அதிகாரங்களை உடையது ஒன்பது வந்து இயல்களை உடையது அடுத்து சொல்லும் பொருளும் விசும்புனா வானம் மயக்கம்னா கலவை மரபுனா வழக்கம் விரிதல்னால் மாறுபடுதல் வள ஆமைனால் தவறாமை தலால்னால் தழு தழுவுதல் சொல்லும் பொருள்லாம் கேட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒன்று கேட்பாங்க கண்டிப்பாக அடுத்து உயிரழுத்து நீண்டு ஒழிப்பது எது உயிரழுத்து நீண்டு ஒழிப்பது எதுனா உயிரளபடை உயிரழுத்து நீண்டு ஒழிச்சுன்னா பேர் என்னது உயிரளபடை அடுத்து வந்து இளமை பெயர்கள் புலி புலியோட சின்ன புலிக்குட்டி குட்டி இருக்கும்ல நான் அது எப்படி சொல்லணும் புளிப்பாறல்னு சொல்லணும் புளி சொல்லக்கூடாது புளிப்பாறல் சிங்கத்தோட இதுக்கு வந்து சிங்க குருளை சிங்கத்தோட சிங்கத்தோடய இளமை பேர் என்னது சிங்க குருளை யானையே பசுவையும் யானை கன்று பசு கன்றுன்னு சொல்லணும் நம்ம கன்று குட்டின்னு சொல்கிறோம்ல அதான் அதுக்கடுத்து காடைக்கு வந்து குட்டின்னு சொல்லணும் அடுத்து ஒலி மரபு வந்து அது எப்படி அதோடய சவுண்டை வந்து அது எப்படி சொல்லணும் புலி வந்து உருமும் சிங்கம் வந்து முழங்கும் யானை வந்து பிளியரும் பசு வந்து கதரும் கரடி வந்து கத்தும் காகம் வந்து கரையும் இதெல்லாம் கேட்டுக்கோ இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க இதை வந்து பொருத்துக மாதிரி கேட்கலாம் இதுல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க ஆனா நல்லா பாத்துக்கோங்க அடுத்து பத்தாவது கொஸ்டின் மனிதன் தோன்றிய காலத்தில் தனது தேவைகளையும் கருத்துக்களையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க எதை பயன்படுத்தினர் முதன் முதல்ல மனுஷன் வந்து தோன்றும் போது நம்ம கருத்துக்களை வந்து தான் தேவையானதை வந்து பிறகு சொல்லணும்னா எதை பயன்படுத்தினா சைகை மூலமாக பயன்படுத்தியிருக்கான் அடுத்து எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலை எது எழுத்து வடி தொடக்க நிலை எதுனா பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தங் தம் எண்ணங்களை குறியீடுகளாக பொறுத்து வைத்தது பாறைகளிலும் குகை சுவர்களையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எண்ணங்களை வந்து குறியீடுகளாக வந்து ப பொறுத்து வச்சிருப்பாங்க அந்த குறியீடுகள் தான் எழுத்து வடிவத்தோட தொடக்க நிலை அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் தொடக்க காலத்தில் எழுத்து எவ்வாறு வந்து இருந்தது தொடக்க காலத்தில் எழுத்து எவ்வாறு இருந்ததுன்னா ஓவிய வடிவமாக இருந்துச்சு முதல் வந்து அவங்க வந்து இந்த குகையில வந்து குறியீடுகள் வரைஞ்சாங்க அதுக்கடுத்து ஓவியமாக வரைஞ்சாங்க அதுதான் முதல்ல எழுத்து வடிவமாக இருந்துச்சு அதுக்கடுத்து ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலை எது ஓர் ஒலிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலை வந்து ஒளி எழுத்து நிலை அடுத்து பதினாலாவது கொஸ்டின் தமிழ் எழுத்துக்கள் வந்து நிலையான வடிவத்தை பெற எது உதவியது தமிழ் எழுத்துக்கள் வந்து நிலையான வடிவத்தை பெறதுக்கு எது உதவுதுன்னா அச்சுக்கலை இது கேட்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து தமிழ் எழுத்துக்களின் பழைய வரிவடிவங்களை எங்கு காணலாம் தமிழ் எழுத்துக்களோட பழைய வரி வடிவங்களை எங்கு காணலாம்னா கோவிலோட கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளும் கோவில கரு கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் அதில் வந்து எழுதியிருப்பாங்க அடுத்து பதினாறாவது கல்வெட்டுகள் வந்து எ இருந்து கிடைக்குதுன்னா கி மு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கி மூன்றாம் நூற்றாண்டு முதல் வந்து நம்ம கல்வெட்டுகள் வந்து கிடைக்குது செப்பேடுகள் வந்து கிபி ஏழாம் நூற்றாண்டு முதல் வந்து கிடைக்கிது அடுத்து வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எது வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எதுன்னா வட்டெழுத்து அந்த வட்டெழுத்து வந்து சேரமண்டலம் பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் எட்டாம் நூற்றாண்டு முதல் பதினெண்டாம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்களில் இடம்பெற்றுள்ளது இந்த வட்டலத்து எந்த நூற்றாண்டுகளில் இடம்பெற்றிருந்தால் எட்டாம் வந்து பதினோரா பதினோராம் நூற்றாண்டுல கிடைக்கக்கூடிய சாசனங்களில் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான பதினொன்றாம் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வெட்டியில் எந்த எழுத்துக்கள் காணப்படுகின்றன முதலாம் ராசராச சோழனோட ஆட்சி காலத்தில் வந்து பதினோராம் நூற்றாண்டுக்கு பிறகு கல்வெட்டியில் வந்து எந்த எழுத்துக்கள் காணப்படுகிறது என்னென்னா தமிழ் எழுத்துக்கள் பதினோராம் நூற்றாண்டுக்கு வர அதுக்கு அடுத்ததும் தமிழ் எழுத்துக்கள் தோண்டிருக்கு அதுக்கு முன்னாடி எந்த எழுத்து தான் இருந்திருக்கு வட்டெழுத்துக்கள் தான் இருந்திருக்கு அடுத்து கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கடைசங்க காலம் இருந்துச்சுன்னா அப்போ வந்து தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னென்னா கண்ணெழுத்துகள் கடைசங்கம் எங்கே இருந்துச்சு மதுரையில் இருந்துச்சு அடுத்து கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்புதி என்னும் தொடர் அமைந்துள்ள நூல் எது கண்ணெழுத்து படுத்த என்னும் பல்புதி என்னும் தொடர் அமைந்துள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துலதான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்து இரு அரிச்சலூர் கல்வெட்டில் எழுத்துகள் எவ்வாறு எழுதப்பட்டன அரிச்சலூர் கல்வெட்டுல வந்து எழுத்துக்கள் எவ்வாறு இருந்துச்சுன்னா தமிழ் எழுத்தும் மற்றடத்தும் கலந்து எழுதியிருக்காங்க அரிச்சலூர் கல்வெட்டுல வந்து எழுத்துக்கள் இருந்துச்சு தமிழ் எழுத்துக்களையும் மற்ற கலந்து கலந்து இருக்காங்க அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாறைகளில் செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் எவற்றை வந்து பயன்படுத்தினர் பாறைகளில் வந்து செதுக்கும் போது வந்து வளை கோடுகளை வந்து பயன்படுத்த முடியாது அதனால எதை எந்த எழுத்தை பயன்படுத்திருக்காங்கன்னா நேர்கோடுகளை பயன்படுத்திருக்காங்க பாறைகளில் வந்து நேர்கோடுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம் என்பதால் எவற்றை பயன்படுத்தினர் ஓலைகளில் வந்து நேர்கோடு புள்ளிகளையும் வந்து எழுதுவது கடினம் என்பதால் இவற்றை பயன்படுத்தினாங்கன்னா வளைகோடுகள் புள்ளி வச்சு அந்த ஓலைச்சுவடி வந்து கிழிஞ்சுவாங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னா பயன்படுத்திருக்காங்கன்னா கோடுகளையும் பயன்படுத்திருக்காங்க பாறைகளில் வந்து நேர்கோட்டை பயன்படுத்திருக்காங்க ஓலைச்சுவடிகளில் வந்து ஓலைகளில் வந்து வளைகோடுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கடுத்து எகர உகர எழுத்துக்களை வந்து எப்படி அங்கே முன் இந்த முன்னாடி காலத்தில் எழுதியிருக்காங்கன்னா ஏ போட்டு அது மேலே புள்ளி வச்சுனா அது வந்து எழுத்து அதாவது ஏ அது ஏன் குடிக்கும் வெறும் ஏன் போட்டால் நெடியில் எழுத்து ஏ ஏ போட்டு மேலே புள்ளி வச்சா முன்னிலை காலத்தில் ஏன் அர்த்தம் வெறும் ஏன் மட்டும் போட்டால் அது வந்து ஏன்னு அர்த்தம் அடுத்து அகர வரிசையில கா போட்டு புள்ளி வச்சுனா அது வந்து நெடியில் அழுத்து கா போட்டு புள்ளி வச்சுச்சுன்னா அதோட அர்த்தம் என்னதுன்னா கா அர்த்தம் வெறும் போட்டா குழியில் அழுத்து அர்த்தம் அகர வரிசையில வந்து அகர வரிசை எகர வரிசை மாறி மாறி இருக்குது அடுத்து அகார வரிசையில் வந்து காக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சானா அது வந்து கை அர்த்தம் இப்போ சாக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சா அது வந்து சைன்னு அர்த்தம் அடுத்து எகர வரிசையில கேக் அடுத்து ரெண்டு புள்ளி வச்சா கவுன்னு அர்த்தம் இப்ப சேக் அடுத்து ரெண்டு புள்ளி வச்சோன்னா அதுக்கு வந்து சவுன்னு அர்த்தம் அடுத்து மகர வரிசை மகர வரிசையில இப்பக்கு மேல புள்ளி வச்சா மான் அர்த்தம் அடுத்து இருபத்தி கொஸ்டின் கா இது போடுறாங்களா அது தமிழ் என்னன்னா துணைக்கால் அடுத்து கைக்கு முன்னாடி அந்த இது கோயிட்டு காமிச்சிருக்காங்க அதுக்கு பேர் என்னன்னா இணைக்கொம்பு அடுத்து கவுல அந்த லாக் பேர் என்னன்னா கொம்புக்கால் அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் தமிழ் எழுத்துகளில் மிக பெரும் சீதத்தை செய்தவர் யார்னா வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்கள்ல மிக பெரும் சீதத்தை செய்தவர் யாருன்னா முனிவர் அதாவது எகர உகர வரிசை எழுத்துக்கள்ல வந்து புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் இது கேட்பாங்க கண்டிப்பா பாத்துக்கோங்க புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னு கேட்ட யாரு வீரமா முனிவர் அடுத்து வந்து இவர்தான் இரட்டை கொம்பு எட்டை கொம்புடம் கால் சேர்த்தல் இதெல்லாம் வந்து எட்டு கொம்புடம் கே அதுக்கடுத்து கோ அந்த எழுத்தெல்லாம் யார் கொண்டு வந்தாங்கன்னா வீரமா முடிவு அதுக்கடுத்து இந்த நூ ரூ நு லே இந்த மாதிரி எழுத்துக்களை சீக்கிரம் செய்தவர் யாருன்னா தந்தையே பெரியார் முன்னாடியில எழுத்து எல்லாம் தான் இருக்கும் அதுக்கடுத்துதான் இப்பதான் அந்த துணைக்கால் போட்டு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதை யார் கொண்டு வந்தாருன்னா தந்தை பெரியா அடுத்து தமிழில் சொல் என்பதுக்கு பொருள் என்ன தமிழ்ல வந்து சொல் என்பதுக்கு பொருள்னா நெல் எனப்படும் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு கேட்டால் வீரவாமுனிவர் இல்லாட்டி பெரியார் யார் கொடுத்திருக்காங்களோ அவங்க பேர் எழுதிக்கோங்க ஆனா எழுத்துகளில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னு கேட்டா வீரவ தான் நீங்கள் எழுதணும் அடுத்து இருபத்தொன்பாவது கொஸ்டின் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யார் கூற்று எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யார் கூற்றுனா தொல்காப்பியர் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பாவது கொஸ்டின் நெட்டெழுத்து ஏழு உயிர் ஓர் ஒரு மொழி குற்றழுத்து ஐந்தும் மொழி நிரைபி இயல்பு நெட்டழுத்து ஏழு ஓர் ஒரு மொழி குற்றழுத்து ஐந்தும் மொழி நிரைபி இயல்பு என சொல்லியவர் யார்னா தொல்காப்பியர் அடுத்து ஓர் ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு என்று கூறுபவர் யார்ன்னா நன்னூலார் நன்னூலார் வந்து ஓர் ஒரு மொழி எத்தனை சொல்லியிருக்காங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த நாற்பத்தி ரெண்டுல நாற்பது வந்து நெடியில் அழுத்து ரெண்டு வந்து குரிலழுத்து அந்த ரெண்டு குரிலழுத்து எதுனா நோ தூ அடுத்து ஆமாவோட பொருள் என்னதுன்னா காட்டு பசு அடுத்து முப்பத்தி மூணாவது கொஸ்டின் அம்பு வரைந்து செல்வது அன் அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரியவன் பேர் என்ன ஏவலன் அம்பு வந்து விரைந்து கட செல்வது போல சென்று உரிய கடமை புரியவன் பெயர் என்னது ஏவலன் அம்பு விடும் கலைக்கு என்ன பெயருனா ஏகலை அம்பு விடும் கலைக்கு என்ன பேரு ஏகலை அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் கூர் முல்லை உடைய முள்ளம்மன்றின் பழம்பெயர் என்ன கூர் முல்லை உடைய முள்ளமன்றின் பழம்பெயர் என்னதுன்னா எய்ப்பன்றி முள்ளம்பன்றியோட பழமையான பேர் ஏய்பன்றி அடுத்து முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் சொற்பூங்கா என்னும் தொகுப்பு எந்த நூலில் வந்து உள்ளது சொற்பூங்கா என்னும் தொகுப்பு வந்து எந்த நூலில் இருக்குன்னா தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் தமிழின் தனிப்பெரு சிறப்புகள் சொற்பூங்கா என்னும் தொகுப்பு வந்து இருக்கு இந்த தமிழின் தனிப்பெரு இதோட ஆசிரியர் யார்னா ரா இளங்குமனாரார் ரா இளங்குமனாரார் ரா இளங்குமரனாரோட சிறப்பு பேர் என்னன்னா செந்தமிழ் அந்தனர் செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுபவர் ரா இளங்குமனாரார் ரா இளங்குமரனார் எழுதிய நூல் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தேவநேயம் இலக்கண வரலாறு தனி தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் தேவநேயம் இவர் வந்து ராய் இலவகுமரனா என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருச்சிக்கு அருகில் வந்து அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையும் பாவணர் நூலகத்தையும் அமைச்சிருக்காரு திருச்சிக்கு அருகில் அல்லூர்ல வந்து திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவண நூலகையும் அமைத்தார் இது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது ஏற்கனவே டிஎன்எஸ்ல கேட்டிருக்காங்க அடுத்து எழுத்துக்களோட இடப்பிறப்பு உயிரெழுத்துகள் எங்கே பிறக்குதுன்னா கழுத்துலேருந்து பிறக்கிறது உயிரெழுத்துகள் வந்து கழுத்துலேருந்து பிறக்கிறது வல்லின மெய்யெழுத்து வந்து இருந்து பிறக்குது மெல்லின எழுத்துகள் வந்து மூக்கிலேருந்து பிறக்குது இடையின எழுத்து வந்து கழுத்து ஆயுத எழுத்து வந்து தலை இது நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கடுத்து இதழ்களை இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் எவனால் ஊ ஊ சொல்லி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதழ்களை வந்து குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் வந்து ஊ ஊ அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் நாவோட நுனி வந்து அன்னத்தோட நுனியை பொருந்துதால் பிறக்கும் எழுத்துகள் என்னன்னா இட்டு இன்னு அதுக்கடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கீழ் இதழும் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்தியது கீழ் இதழும் மேல்வாய் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்தியதுன்னா இவ் அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் இக்கு இங்கு நாவின் முதலும் அன்னத்தின் அடியும் இங்க இருந்து பிறக்குது அடுத்து இச்சு இஞ்சு வந்து நாவின் இடையும் அன்னத்தின் இடையிலிருந்து பிறக்குது இட்டி இன்னு வந்து நாவின் நுனியும் அன்னத்தின் நுனியும் இணைவதால் வந்து பிறக்குது அடுத்து இத்து இந்து வந்து நாவின் நுனியும் மேல்வாய் பள்ளியின் அடியும் பொருந்துவதால வந்து இத்து இந்து வந்து பிறக்குது இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வந்து மரபுத் தொடர்கள் இதுவும் பொறுத்துகளை கேட்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க ஆந்தை என்ன செய்யும்னா அலரும் ஆந்தை வந்து அலரும் குயில் வந்து கூவும் இது எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்து மயில் ஆந்தை வந்து அலரும் சாரி ஆந்தை வந்து அலரும் குயில் வந்து கூவும் மயில் வந்து அகவும் காகம் என்ன செய்யணும்னா கரையும் கோழி வந்து கொக்கரிக்கும் நம்ம கோழி கூவும்னு சொல்லுவோம் சொல்லக்கூடாது கோழி வந்து கொக்கரிக்கும் சேவல் தான் கூவும் கிளி வந்து பேசும் புறா வந்து என்ன செய்யணும்னா குணுவும் கூகை வந்து குளரும் அடுத்து மக்கள் வந்து கூட்டம் நிறை அடுத்து ஆட்டு மந்தை சோறு என்ன செய்யணும் உண்ணும் தண்ணீரை குடின்னு சொல்லணும் பூவை கொயின்னு சொல்லணும் முறுக்கு தின்னு சொல்லணும் பாலை வந்து பருகுன்னு சொல்லணும் இலையை வந்து பறின்னு சொல்லணும் சுவரை வந்து எழுப்புன்னு சொல்லணும் கூடை முடையின்னு சொல்லணும் பானையை வந்து வனின்னு சொல்லணும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க நம்ம முக்கியமான கொஷ்டின்ஸ் மட்டும் தான் எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி